வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிக அளவிலான லோக்கல் சேனல் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால பிடிக்கல அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் பில் ஐக்கன் எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்பதான் சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிகிராம்லோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவோட லிங்க், அது மட்டும் இல்லாம இப்ப அமேசான் பிளிப்கார்ட்ல ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வந்துட்டு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்பவே இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா ஷேர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு வீடியோ போட முடியல, அதோட நோட்டிபிகேஷனும் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோக்கல் சேனல்ஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, டோட்டலி பிளைண்ட் லோ விஷன் ரெண்டு பேருமே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே அக்சசபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அதோட டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் எல்லாமே வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நான் லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ற மேல இருந்து ஷோ நாவிகேஷன் மெனு கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்றும் இல்ல, ஹோம்ல தான் இப்ப இருக்கு. அன்லேபிள் இது ஷேர் பட்டன், இது வந்துட்டு வேலை செய்யல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதை எல்லாம் ஃபாஸ்டா காமிச்சிடறேன். இது வந்து சேனல்ஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இ பேப்பர், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிட் சோன், இது சப்போர்ட் ஆகல. டாக் பேக், ஷார்ட் பிலிம்ஸ், கேம்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லோ விஷன் மற்றும் சைட்டர்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே அப்ளிகேஷன்ல மூணு விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இப்போ நான் லோக்கல் சேனல்ஸ் ஓபன் பண்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா இதுல 4G இருந்தாதான் வேலை செய்யுது. அது இல்லாம ஒரு 2 hours பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 hours 1.5 hours பார்த்தோம் அப்படின்னா 1 GB 1.5 GB எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிவி. இதுல இருந்து நான் ரைட் ஸ்வைப் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் நான் லாங் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே லாங் ஸ்கேப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ரைட் ஸ்வைப் பண்ணாவே சேனல்ஸ் எல்லாமே மாத்திக்க முடியுது. ரொம்பவே விஷுவல் இம்பேக்டுக்கு அக்சசபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, ஃபுல்லாவே வந்துட்டு லாங் ஸ்கேப்ல வச்சோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரல, பாதியில் வருது, மேலேயும் கீழே சைடில் எல்லா பக்கமும் ஆட் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் ஸ்க்ரீனுக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்லணும். ஃபுல்லாக ஹெச்டியில் தெரிஞ்சுது அப்படின்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டியில் வியூ ஆச்சு, ஆனால் இது அந்த மாதிரி ஆகலை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சேனலை நம்ம ப்ளே பண்ணுறோம், அது வந்து சர்வர் எரர் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளத்தினால ப்ளே ஆகலை அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியறதில்ல, அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. முன்னாடி ஒரு சேனல் போட்டிருந்தா அது வந்து வெளியே வந்துடும், அடுத்த சேனல் நம்ம ஸ்பை பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் இதில் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. இது வந்துட்டு இப்போ ஆர்கே டிவி அப்படின்னு இருக்குன்னா, அந்த ஆர்கே டிவி கொடுத்தோம் அப்படின்னா அதில் அப்படியே நின்றுக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு மெரிட் என்ன அப்படின்னா, நீங்கள் சேனல் பார்க்கும்போது அப்படியே ஸ்பை பண்ணிங்கன்னா சரி, அது வந்து அடுத்தடுத்து அப்படியே மாறிட்டுருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சராகவே இருக்குது. வெளியே மற்ற டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் வெளியே வந்துட்டு உள்ளே போகணும், ஆனால் இதில் அப்படி இல்லை.
சும்மா ஸ்பை பண்ணி டபுள் டேப் பண்ணிங்கனாவே ரொம்ப சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் சேஞ்ச் ஆகிடுது. இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.